நீதிமன்றத்தால் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியே பாதிக்கப்பட்ட கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதைத்தான் நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். சாரி, அது வேற யாரும் இல்லைங்க, உச்சநீதிமன்றத்தின் 6வது பெண் நீதிபதியான தமிழ்நாட்டை சேர்ந்த திரு பானுமதி அவர்கள் தான். எப்படின்னா, அவங்க 2 வயசாக இருக்கும்போதே அவங்களோட அப்பா சாலை விபத்தில் இறந்துடுறாங்க. உடனே அதுக்கு இழப்பீடு கேட்டு அவங்க அம்மா மனு போடுறாங்க. நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுருச்சு. ஆனால் 30 வருஷமாக நீதித்துறையில் இருக்கிற எனக்கே நீதிமன்றத்தோட தாமதத்தால் இன்னும் இழப்பீடும் நியாயமும் கிடைக்கல அப்படின்னு திரு பானுமதி அவர்கள் வெளிப்படையாக ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் மட்டும் 55,000 வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குதான். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மாதத்தில் 200-500 வழக்குகள் விசாரிக்கப்படுதான். ஸோ இந்த பெண்டிங் கேஸெல்லாம் விசாரித்து முடிக்கிறதுக்கே இன்னும் 8 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே புது கேசஸும் நிறையா வந்துடும். அப்புறம் எல்லா மாநிலங்களையும் உள்ள ஹைகோர்ட்டில் மட்டும் 41 லட்சம் வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குதான். சென்னை ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குதான். இது எல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்கு சென்னை ஹைகோர்ட்டில் 55 நீதிபதிகள் மட்டுமே இருக்கிறதும் இதுக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது. இப்படி நிறையா வழக்குகள் பெண்டிங்கில் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, நீதிமன்ற கிளைகள் குறைவாக இருக்கிறது தான். இதுக்கு என்ன தீர்வுனா, கோர்ட் ஆஃப் அப்பீல், அதாவது நீதிமன்ற கிளைகள் அதிகமாக திறக்கப்படணும் அப்படின்னு ஓய்வு பெற்ற நீதிபதி திரு நாகமுத்து அவர்கள் சொல்லியிருக்காரு. எப்படின்னா, இந்தியாவை 4 மண்டலமாக பிரித்து சவுத்தில் சென்னையிலையும், ஈஸ்டில் கொல்கத்தாலையும், சென்ட்ரலில் மத்திய பிரதேசத்துலேயும், நார்த்தில் டெல்லியிலையும் உச்சநீதிமன்ற கிளைகள் அமைக்கப்படணும். அதே மாதிரி மதுரையில் உயர்நீதிமன்ற கிளை இருக்கிற மாதிரி கோவை, திருச்சி போன்ற மாநகரங்கள்லேயும் உயர்நீதிமன்ற கிளைகள் தொடங்கப்படணும். அப்போ தான் வழக்குகள் சீக்கிரமாக முடியும், பெண்டிங் கேசஸும் குறையும், மக்களுக்கு நேரம் பணம் மிச்சமாகும் அப்படின்னு திரு நாகமுத்து அவர்கள் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்கிறதால அப்பீல் பண்ணுறதுக்கெலாம் சென்னையை சேர்ந்த ஒருத்தர் டெல்லி வரைக்கும் போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி ஒரே ஒரு ஹைகோர்ட் பிரான்ச் இருக்கிறதால கோவை, திருச்சியை சேர்ந்தவங்க அப்பீல் பண்ணுறதுக்கெலாம் சென்னை வரைக்கும் போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இதனால் சாதாரண மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பொதுவாகவே கோர்ட்டுக்கு போனால் வருஷக்கணக்காக கேஸை இழுத்தடிப்பாங்கன்னு மக்கள் எல்லாத்தையும் ஒரு எண்ணம் இருக்குது. இப்போது கொரோனா வேற வந்ததால் நிறைய கோர்ட் இன்னும் திறக்கப்படாமே இருக்குது. அதனால் பெண்டிங் கேஸஸும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு கேஸை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கும் பெண்டிங் கேஸெல்லாம் குறைக்கிறதுக்கும் உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற கிளைகள் அதிகமாக திறக்கப்படணும் அப்படிங்கிறதான் சட்ட வல்லுநர்கள் சொல்கிற ஒரு தீர்வாக இருக்குது. இந்த தீர்வு சரிதான் நீங்கள் நினச்சிங்கன்னா இதை எல்லாருக்கும் அனுப்பி தெரியப்படுத்துங்க. உங்களுக்கும் ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.